என்ன சம்பந்தியமா நீங்க எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? மேகலா யாரு? நம்ம வீட்டு பொண்ணு இல்லையா? அவன் நல்லா இருக்கணும்னு தானே நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். என்ன சொல்றீங்க? கேட்டுக்கிட்டியாடி, உனக்காக எத்தனை பேர் இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கணும். நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, அந்த நம்பிக்கையை நாம காப்பாத்தணுங்கிற எண்ணம் மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கணும். சரிம்மா. வர சொல்லிருந்தீங்க அதான். ஐயோ சம்பந்தி, நான் மறந்தே போயிட்டேன் பாருங்க. அது வந்து நீங்க என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. சொல்லுங்க சம்பந்தி அம்மா. அது ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை. ஐயோ என்னாச்சு? இல்ல, மாப்பிள்ள வீட்டுல போயிட்டு கல்யாணத்தை எதுக்கு தள்ளி வச்சுக்கிட்டு? நிச்சயதார்த்தம் அன்னைக்கே நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சுக்கலாம்னு சொன்னேன். அவங்களும் அதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டாங்க. ஆனா நாம நினைச்ச மாதிரி கல்யாணத்தை அப்படி தடபடலாம் பண்ண முடியாது. சிம்பிளா அவர் சொன்ன கோவில்ல வச்சு நிறைவா பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதான் நீங்களும் கூட ஒத்தாசையா இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க, சும்மா பம்பர மாதிரி எல்லா வேலையும் நானே பார்த்தறேன். அது போடுங்க, ரொம்ப சந்தோஷம். டே கோபி, இந்த புடவை எடுத்து வச்சுக்கறேன். நான் போய் இந்த நகையில எடுத்து வச்சிட்டு வந்துறேன். அம்மா, நான் பாத்துக்கறேன்மா, விடுமா. சரிடா. எனக்குன்னு மாமா, எங்க அப்பா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ என் புருஷன் காசை கொடுத்து அவரை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு, அதனாலதான் அவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால இதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாக்குற வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. நாமளும் என்னென்னவோ பிளான் பண்றோம், இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியலையே. கிஷோரை கூட்டு வந்தது உங்க அப்பா தானே? ஆமா. அப்பா ஆரம்பிச்சவர்தான் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும். என்ன மாமா சொல்றீங்க? இதை பத்தி பேசுறதுக்குதான் உன கூப்பிட்டேன். அம்மா இனிமே யாரு என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. ஆனா இந்த விஷயத்தை நம்ம அப்படியே விட்டுற முடியாது, ஏதாவது பண்ணிதான் ஆகணும். அப்பதான் மேகலை ஆசைப்பட்ட வாழ்க்கையை நம்மளால அமைச்சு கொடுக்க முடியும். ஆமா சுமதி, கெட்டவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணி அதுல ஜெயிச்சிடுவாங்கன்னா நல்லது பண்ணணும்னு நினைக்கிற நாம ஏன் பயந்து பயந்து உட்காரணும்? நமக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்காமலையா போயிடும்? நாமளும் யோசிப்போம். என்னாச்சுன்னு சொல்லு, எங்களுக்கெல்லாம் ஒரே பதட்டமா இருக்குல்ல. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஒண்ணுல ஒரு சின்ன ஆக்சிடென்ட், யாரோ தலையில அடிச்சிட்டாங்க. ஆக்சிடென்டா? எப்படிப்பா, எப்படி நடந்துச்சு? குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனியே, அதுக்கப்புறமா? அம்மா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனிய, டாக்டர் என்ன சொன்னாங்க? வரப்ப டாக்டரை பார்த்துட்டு தான் வரும், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. மாப்பிள்ள, யார் மாப்பிள்ள வந்து உங்களை ஆக்சிடென்ட் பண்ணது? உங்க மேல இடிச்சவனை மட்டும் என்கிட்ட யாருன்னு காட்டுங்க மாப்பிள்ள, அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்றேன். அம்மா, யாருன்னு சொல்லுமா? சொல்லி என்ன பாக போகுது? அவங்கள நம்ம எதுவும் பண்ண முடியாது. என்னமா அப்படி சொல்ற?
யாருமா அவ்வளவு பெரிய ஆளு? நான் என் மாப்பிளைக்கா உயிரே கொடுப்போமா? அவன் யாருன்னு சொல்லுமா? ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் நானு. அனன்யா, இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அனனி அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டான். இனிமே நம்ம நிம்மதியா இருக்க முடியாது. ஏன் ஆனந்தி, குழந்தை அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், அவனை போய் பார்க்காம அவ இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாளா? என்னப்பா நடந்துச்சு? நான் யாழினிய ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். யாரோ ரெண்டு பேரும் ஒரு பொண்ணை துரத்திட்டு இருந்தாங்க. ஐயோ பாவன், நானும் காப்பாத்தலான்னு போனேன். பார்த்தா எல்லாமே அவங்களோட ட்ராமா. அந்த நேரத்தில் தான் யாரோ என்னை தலையில் அடித்து என்னை மயக்கமாக்கிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அது எல்லாம் அனன்யாவோட வேலை. ஷோ கடவுளே, அந்த பொண்ணு ஏன் இன்னும் இப்படி பண்ணிட்டு இருக்காளோ தெரியலையே. இவ்வளவெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கூட மனசு மாறி திரிந்துருவான்னு பார்த்தா இன்னமும் மனசு ஃபுல்லாக வன்மத்தை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டு இருக்காளே. என் பொண்ணை எப்படியும் வாழ விடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. இல்லம்மா, அவ திருந்த மாட்டா. சாகர வரைக்கும் அவெல்லாம் திருந்தவே மாட்டா. இத்தனை வருஷமா அவ ஜெயில இருந்தும் கொஞ்சம் கூட அவ திமிரு அடங்கலல்ல. ஒருத்தரை எதுக்கு ஜெயில புடிச்சு போடுறாங்க? அவங்க நல்லபடியா திருந்தி மனசு மாதிரி வரணுங்கிறதுக்காக தானே? பத்தாயிரத்துக்கு கூட என் புருஷன் வேற. எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மட்டங்க. திருத்தவே முடியாது. எந்த காலத்திலையும் மாறவே மாறாது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சு ஆனந்தி, அவ சாவு மட்டும்தான் அவளை திருத்தும். மத்தபடி அவெல்லாம் திருந்த ஜென்மமே கிடையாது. அவ மாறலனா பரவாயில்ல வசந்தி, அப்படியே இருந்து தொலைக்கட்டும். ஆனா என் பொண்ணை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காளே, இது நல்லாவா இருக்கு? ஆனந்திய பழி வாங்கணுங்கிறதுக்காக மாப்பிள தலையில போய் அடிச்சிருக்காங்களே. ஒண்ணு கிடக்கு ஒன்னு ஆயிருந்தா என்ன ஆயிருக்கிறது? அப்புறம் ஐயோண்ணா வருமா, அம்மா அண்ணா வருமா? நீ சொல்றது சரிதான் வசந்தி, அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் திருந்த போறதும் கிடையாது, என் பொண்ணை வாழ விட போறதும் கிடையாது. தயவு செய்து அந்த மாதிரி வார்த்தை இன்னொரு தடவை சொல்லாதீங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆனந்திக்கு எந்த கஷ்டத்தையும் வரவிட மாட்டேன். அனன்யா என்ன வேணாலும் திட்டம் போடட்டும், எதுவும் நடக்காது. என்னையும் ஆனந்தியும் யாராலையும் பிரிக்க முடியாது. நான் ஆனந்தி யாழினி, நாங்க மட்டும்தான் என் ஃபேமிலி, வேற யாரும் கிடையாது. வேற யாருக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் ஆனந்திய நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவ திட்டம் என்னைக்குமே பலிக்காது. என்ன ஆள் வச்சு அடிச்சுன்ற திமிர்ல இருக்கால, அவளை இப்பவே போய் உண்டு இல்லன்னு பண்ணிட்டு வரேன். எங்க போறீங்க? இல்ல ஆனந்தி, இதை இப்படியே விட்டா சரியா வராது. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அவ திரும்ப திரும்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ண நினைச்சிட்டு இருக்கா, அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. இங்க பாருங்க தெரு, நம்ம லைஃபுக்குள்ள நீங்க நான் யாழ்னு சொன்னப்போ எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்துச்சு தெரியுமா? அந்த அனன்யாவால எதுவும் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னு நினைச்சா நான் அதை வெடிக்கை பார்த்துட்டு சும்மா விட்டுருவேனா? இல்ல ஆனந்தி, நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? அவெல்லாம் ஒரு ஆளுன, அந்த அனன்யாவை இந்த ஆனந்தியான்னு பாத்துருவோம். வாங்க. இத்தனை நாளா நான் பண்ண பாவெல்லாம் தெரியாமலே பண்ணிருக்கேன். நாங்க பண்ண பாவம் உன்னை பழிவாங்க பார்த்துருச்சு. நீ வாழ வேண்டிய குழந்தை, இந்த உலகத்துல சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. நீ நல்லா இருக்கணும், 100 வயசுக்கு நல்லா இருக்கணும். அனன்யா
கேக்குறல்ல யார் நீங்க? நான் தான்ப்பா உன் அம்மா. இல்ல நீங்க இல்ல. இல்லப்பா நான் தான் உன் அம்மா. நீங்க அம்மா இல்ல, எங்க அம்மா எப்பயும் இறந்துட்டாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா மட்டும்தான். ஆனந்தி அம்மா. இல்ல இல்ல இல்ல, நான் தான் அம்மா. அப்ப ஃப்ளைட் கிராஷ்ல இறந்து போனது? நான் செத்து போலப்பா, உயிரோட தான் இருக்கேன். அப்படி இல்லப்பா, ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல. அப்ப அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிடல்ல இருந்தாங்கல்ல, இப்பதான் சரியாகி கூட்டிட்டு வந்திருக்கோம். எனக்கு போய் சொன்னா பிடிக்காது, இவங்களை போக சொல்லுங்க. அப்படி எல்லாம் சொல்லாதா கிளன், இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், உன் கூட பேச வந்திருக்கேன். இப்படி எல்லாம் சொன்னா என்னால தாங்கிக்கவே முடியாதா கிளன்? உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, போங்க. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதா கிளன், அம்மா செத்தே போயிடுவேன். பிளீஸ் பா, பிளீஸ். அனன்யா, ஒரு நிமிஷம் இங்க வா, நீ படுத்துக்கப்பா, படு. ஒரு நிமிஷம் வா, நான் வான்னு சொல்றேன்ல, வா. அழாதம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பெருமாள்? சார், உங்க பையன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து நம்மளுக்கு தான் கல்பனை பண்ணதை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னையா சொல்ற? சார் பயப்பட வேண்டாம், கவலைப்படாதீங்க. அவங்க ரெண்டு பேரையும் நான் நார்த் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டேன். அவங்க இனிமே இந்த பக்கமே வரமாட்டாங்க, அவங்கள கண்டுபிடிக்கவும் முடியாது. அவங்கள பிடிச்சாதான் அதை நாம தான் பண்ணோங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு சான்ஸே இல்லை சார். நாம தான் அதை பண்ணாங்கிறதுக்கு வேற எந்த எவிடன்ஸும் இல்லை சார். பரவாயில்லையா, நல்ல வேலை தான் பண்ணிருக்கீங்க. என்ன, உங்களோட இத்தனை வருஷமா இருக்கேன், இது கூட பண்ணலன்னா எப்படி? என்ன யோசிக்கிறேன்? இப்போ ஒன்றும் இல்லை சார். இங்க பாரு, அதான் சொல்றேன்ல, அதுக்கப்புறமா ஏன் கவலைப்படுற? இதை பாரு, நமக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. சாகர வரைக்கும் நிம்மதியா வச்சு சாப்பிட போறோம். அதுக்கு நம்ம மாப்பிள்ள ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்காரு. அது மூலமா நமக்கு நிறைய பணம் வர போகுது. எங்க மாப்பிள்ளையோட சேர்ந்து அப்படி என்னங்க பண்ண போறீங்க? பேங்க்ல போய் கொள்ளையடிக்க போறோம். எப்படி வந்தா உனக்கு என்னடி பணம் வருதுல, முதல்ல அதை பாரு. இல்லைங்க, தேவையில்லாம நீங்களும் மாப்பிள்ளையும் சேர்ந்து ஏதாவது. இல்ல, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா? சேர்ந்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம மேகலாவை நமச்சிவாயன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா லம்பா ஒரு அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்க போகுது.
நமக்கு பணம் வரப்போகுது. என்னங்க கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்து கொடுக்கறது புரோக்கர் வேலை பாக்குற மாதிரி தானே? அதுக்கு எப்படி அவ்வளவு பணம் தருவாங்க? வாய மூடிட்டு பேசாம இரு. பணம் வர்றத மட்டும் பாப்பியா? தேவையில்லாம ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க. எப்படி வந்தா என்னடி, நமக்கு தேவை பணம் 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 மட்டும் தாண்டி. சூப்பர் பா. வாடி செல்லம், நல்ல வேலைப்பா. நான் கூட பயந்தே போயிட்டேன். என்னடா நம்ம பாட்டுக்கு மாமியார் வீட்டுல இருந்து கோச்சுக்கிட்டு வந்துட்டோமே, இங்க வந்தா அப்பா வீட்டுல சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். அதான் லம்பா பணம் வரப்போகுதே. அப்புறம் என்ன, என் குழந்தை இங்க சந்தோஷமா வளரலாம். நான் பேசாம இங்க ரொம்ப நிம்மதியா இருப்பேன். எப்பப்பா எப்ப பணம் வரும்? பணம் கிடைக்குதுன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்கல்லப்பா. அது சரி, நமக்கு பணம் தானே முக்கியம். ஏய், என்னடி பிரச்சனை? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? நீயேமா பதற? அத அப்பா நிறைய பணம் வச்சிருக்காரே, அத வச்சுக்கிட்டு நம்ம சாகுற வரைக்கும் நிம்மதியா வாழ முடியாது? என்னடி சொல்ற, எதுக்காக வந்த? வீட்ல எதுவும் பிரச்சனையா? சம்பந்தமா எதுவும் சொன்னாங்களா? அவங்க எல்லாம் ஒண்ணு சொல்லலமா, நான் தான் இனிமே அங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னடி சொல்ற? எங்க அப்பா பெரிய கல்யாண புரோக்கர், ஒரு கல்யாணத்திலேயே லட்ச லட்சமா சம்பாதிக்கிறவரு. இன்னும் நாலஞ்சு கல்யாணம் இதே மாதிரி நடத்தினார்னா சர்க்கணம் என்ன, அவங்கள விட பெரிய பணக்காரங்களாயிடலான்னு சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த நேரத்துல இந்தியாவிலேயே எங்க அப்பா தான் பெரிய கல்யாண புரோக்கர். ஹை பேமெண்ட்மா, என்ன நான் சொல்றது சரிதானே? அப்பா நீங்க ஏன்பா இப்படி பயந்து போய் நிக்கிறீங்க? நம்ம பயப்படக்கூடாது, ஏன்னா கல்யாண புரோக்கர்ல லட்ச லட்சமா சம்பாதிக்கிறவரு. தைரியமா தலை நிமிந்து நிக்கணும். சின்ன பொண்ணு, அவ வாழ்க்கைய கெடுத்துட்டு இந்த வயசுல அந்த பணத்தை எடுத்துட்டு போய் நீங்க சந்தோஷமா வாழ்ந்துருவீங்களா? அப்படி எதுக்கு வாழணும்? அதுக்கு பேசாம நீங்க Thank you.